ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு சில்லி பரோட்டா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெருசாக ஒரு கடையை வச்சுக்குவோம், அப்போ தான் நல்லா கிளற வசதியாக இருக்கும். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு மாதிரி ஒரு கேப்சிகம் அரைஞ்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான், நான் சேர்க்க மாட்டேன் தக்காளி. அடுத்தது இதில் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் ஆட் பண்ணலை இதில். இது அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடருக்கு பதிலாக தான் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அதுவே வந்து நல்ல, நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஸ்பைஸியாக இருந்துச்சு, அதனால் அதுவே போதும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. புரோட்டாவை வந்து நல்லா பிச்சு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு நாலு புரோட்டா, இது பிச்சு போட்டு வச்சுருக்கோம். இது இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரிக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு முட்டையை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு, அடுத்தது ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை நாம் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டை ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை வந்து இந்த கொத்து பரோட்டாவில் சேர்த்துக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. டேஸ்ட் வைஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சில்லி பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டுங்க. நல்லா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.